வழக்கமாக 10th எக்ஸாம் ரிசல்ட் வரப்போ நம்பர் 1 யாரு, 2 யாரு, 3 யாரு, எந்த ஏரியா, எங்கள் ஏரியாவா, எங்கள் ஏரியாவா, இதுக்கு மாதிரி ஒரு பிரச்சனைகளுக்கான விஷயம் வந்து வெளியே வந்துகிட்டே இருக்கும். எல்லாரும் சோஷியல் மீடியாவில் இதை ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த வருஷம் இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம எஜுகேஷனல் போர்டு சொன்னதுனால வேறு எதையோ ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக யாரோ கலப்பி விட்ட மேட்ரு தான் இது. விஜய் பையனோட 10th மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க் சொல்லியிருந்தாங்க. அது எவ்வளோன்னா 496 மதிப்பெண்ணு சொல்லியிருந்தாங்க. சில வெப்சைட்ஸில் 494 சொல்லியிருந்தாங்க. 4 சப்ஜெக்டில் 100 எடுத்தது மட்டும் இல்லாமல் தமிழில் மட்டும்தான் 96, மொத்தமாக ஒரு 496 மார்க் எடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க அப்படின்ட்டாங்க. விஜய் அப்படின்னாலே ஃபேமஸ் தான், விஜய்னாலே ட்ரெண்ட் ஆகும், எல்லாரும் வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. விஜயோட பையன் இவ்வளோ மார்க் எடுத்தோடனே விஜய் ஃபேன்ஸ் மட்டும் எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துக்கள், நல்லா படி தம்பி, நல்லா பெரிய அளவா தம்பி அப்படின்னு கமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம் வந்து ஒரு ஜஸ்ட் சோஷியல் மீடியா ஃபேக்கான ஒரு நியூஸை யாரோ பரப்பி விட்டது எல்லா வெப்சைட்ஸ்லையும் ரெஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ அவர் எத்தனாவது படிக்கிறார் அப்படின்ற ஒரு மேட்டர் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து துப்பாக்கி படம் ரிலீஸ் ஆகும்போது அவர் வந்து 7th படிச்சுட்டு இருந்தார் அப்படின்ற ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதை தவிர இது வரைக்கும் விஜய் தரப்புலேருந்து எந்த கன்ஃபர்மேஷனும் இல்லை. துப்பாக்கி படம் 2012 வெளியே வந்துச்சு. ஸோ கணக்கு போட்டு பாருங்கள், இப்போ இந்த வருஷம் அவர் வந்து +1 முடிக்கிறார். ஸோ +2 இந்த வருஷம் போயிட்டுருக்கார் நெக்ஸ்ட் இயர். ஸோ இப்போ வர வருஷம் வந்து அவர் வந்து +2 போகிறார். அவ்வளோதான். உண்மையாலே இவரோட மார்க் நீங்கள் பரப்பணும், ஏதாவது எல்லாருக்கும் சொல்லணும், இல்லை தெரிஞ்சிக்கணும், அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி ஆகணும் அவரோட +2 மார்க்குக்காக. இவரை பற்றி ஒரு அத்தன்டிக் இன்ஃபர்மேஷன், ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகிட்டு இருக்க ஒரே ஒரு மேட்டர் என்னென்னா, அவரோட ஒரு ரீசெண்ட் ஃபோட்டோ. அவங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் விஜய் பக்கத்தில் அவர் நிற்கிறாரு வேஷ்டி சட்டையில். அவரோட ஹைட்டான ஃபோட்டோ இது வரைக்கும் ரிலீஸ் ஆகலை. இப்போ வந்து பார்க்குறதுக்கு விஜய் ஹைட்டுக்கு விஜய் வெயிட்டுக்கு இருக்காரு, பார்க்க கம்பீரமாக இருக்காரு. இதுவும் ஒரு லாங் ஷாட் வியூ தான், பட் இந்த ஃபோட்டோ மட்டும்தான் ஒரு அத்தன்டிக்காக அவரோட ஃபோட்டோ. அதை தவிர அவரை பற்றி வர எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் போய். நீங்கள் இது மாதிரி மார்க்கை பார்த்து ஏமாந்துருந்தீங்களா, இல்லை இது முன்னாடி பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த மார்க் ஃபேக் அப்படின்னு தெரிஞ்சுதா, அதை பற்றி கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ தட் எத்தனை பேர் ஏமாந்தீங்க, எத்தனை பேர் ஏமாற முட்டிங்கன்றது கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ண கிளிக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை போடுங்க. இந்த மாதிரி நிறைய பதிவு தெரிஞ்சுக்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போம். கிளாசிக் வீடியோஸ் நன்றி.